பொதுவாக நடக்கக்கூடிய பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பணியை செய்வதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கமிஷனர் மற்ற அதிகாரிகள் அதேபோல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மேயர் உட்பட அனைவரையும் வைத்து அத்தனை எல்லா துறைகளுடைய தலைவர்களையும் வைத்து ஆய்வு செய்யும்படி எங்களுக்கு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, அது எந்த லெவலில் இருக்குது, அதை வேகப்படுத்துவதற்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கிறது. புதிதாக என்னென்ன திட்டங்கள் நமக்கு தேவை இருக்கிறது, அந்த திட்டங்கள் சிலவற்றை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். மற்றதெல்லாம் அந்த துறையினுடைய சார்பாக எழுத்துப்பூர்வமாக அனுப்புவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய ஒரு முன்னேற்றம் அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டும் என்ற அந்த அக்கறையோடு அதிகாரிகள் இன்றைக்கு மிகுந்த இன்வால்மெண்ட்டோடு அவர்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். எனவே மாண்பு முதலமைச்சர் அவரிடத்தில் நேரடியாக இதை பற்றிய ஒரு கடிதம் கொடுத்து அவர்கள் அனுப்புகிற அந்த கோரிக்கைகள் அந்த திட்டங்களுடைய அதையும் மாண்பு முதலமைச்சர் இடத்துல கொடுத்து அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல இடங்களிலே ஆய்வுக்காக சென்றிருக்கிறார்கள். அதே போல கோவை மாவட்டத்திலேயும் ஆய்வு அவர் விரைவிலேயே மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான தேதி அவர்கள் அறிவிப்பார்கள். எனவே அப்படி ஆய்வு வருகிற பொழுது இங்கே இருக்கிற பணிகள் அனைத்து பணிகளையும் நாம் முடிக்க வேண்டும். புதிய பணிகள் என்ன தேவை என்பதை அந்த நேரத்திலே அவரிடத்திலே நாம் கேட்கலாம் என்பதற்காக இந்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மிகுந்த நம்பிக்கை ஏற்படுத்துகிற ஒரு கூட்டமாக இது அமைந்திருந்தது. அதற்கு முன்னாலே வால்பாறையிலே மழை அதிகமாக பெய்திருக்கிறது என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வால்பாறைக்கு எங்களை செல்லும்படி சொன்னார்கள். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மற்ற அதிகாரிகளும் அங்கே சென்றிருந்தோம். அங்கே மிக அருமையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தண்ணீர் அதிகமாக வந்தாலும் கூட எந்த ஆபத்தும் இல்லாத அளவிற்கு அங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை எங்களால் நேரடியாக பார்க்க முடிந்தது. அது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் இந்த முன்னேற்றங்களை செய்வதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு நம்முடைய அதிகாரிகளோடு இன்றைக்கு நாங்கள் பேசியிருக்கிறோம். வேற ஏதாவது சொல்லுங்க. இல்லை, மொத்தமாக அந்த வந்து அதை சீரமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதில் பெரும்பகுதியான பணிகள் இப்பொழுது துவக்கப்பட்டிருக்கிறது. 40% நம்ம 40% துவங்கி இருக்கிறது. மற்ற எல்லா இடத்துலையுமே அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு ஒன் டைமாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. எதுங்க குடிசை மாற்று வாரியம்? குடிசை மாற்று வாரியத்தில் பத்திரம் கொடுப்பது என்பது ஹவுசிங் போர்டு சொல்கிறீங்களா? ஹவுசிங் போர்டில் இப்போ வந்து பத்திரம் கொடுப்பதற்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு அவங்க வந்து ஏதாச்சும் பேலன்ஸ் பணம் இருந்ததுன்னா கட்டினாக்க உடனே பத்திரம் கொடுத்துருவாங்க. அதுக்காக வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேம்பே கண்டக்ட் பண்ண சொன்னார். அதுக்காக ஸ்பெஷலாக முகாம் நடத்தி அந்த முகாமில் பத்திரங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. இப்போ வந்து ஹவுசிங் போர்டு சைடில் எந்த டிலேவும் இனிமேல் இருக்காது. ஆனால் அவங்க பணம் கட்டுறதுலையோ அல்லது சரியான ஆதாரத்தை கொடுக்கவில்லை என்றாலோ அந்த சிக்கல் அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்க சில பேர்த்துக்கு விற்றுட்டு போயிருக்காங்க. அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்க கையில் இல்லை. ஏன்னா இந்த அலாட்டி அவருடைய ஒப்புதலோடு அவங்க வந்ததுனாக்கா அது கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். அது வந்து இப்போ ஹவுசிங் போர்டுனால எந்த டிலேவும் இல்லை.
இன்னைக்கு அதை பற்றி ஆய்வு செஞ்சது. கலெக்டர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் வந்து இப்போ என்னென்ன தடைகள் இருக்கிறது என்ன என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு இன்றைக்கு அது அங்கே அந்த ஆய்வுலையும் வந்தது, அது பேசப்பட்டிருக்கிறது. இல்ல, யார் வாடகை கொடுத்திருக்கிறது? அவங்க எடுத்துட்டு கொடுத்திருக்காங்களா? வேற யாருக்கும் தேர்ட் பார்ட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க. அது கண்டிப்பாக வந்து அதை பத்தி ஆய்வு செய்து அப்படி தவறு இருந்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கும். இல்லை, அது என்ன அது முறையோ அந்த முறைப்படி அவங்களுக்கு அலாட்மெண்ட் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்குனாக்க அவங்க அதில் இருக்கணும். வேற யாருக்கும் அவங்க வாடகைக்கு விடக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதை வந்து கேன்சல் பண்ணுறதோ அந்த மாதிரி என்ன வந்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும். ஒரு மாதம் முன்னாடியே மாவட்ட அளவிலான கூட்டம் நடந்தது, அதில் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து டீடைல்ஸ் கேதர் பண்ண சொல்லியிருக்கோம். இதுக்கான டீடைல்ஸ் கேதர் பண்ணிட்டு நடவடிக்கை. ஏங்க, 500 கடைகள் மூடப்பட்டிருக்கு. இல்லைப்பா, அதெல்லாம் போலீஸில் வந்து நம்ம கடுமையாக நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காங்க. அதாவது பெரும்பகுதி அது குறைக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே தவறுகள் இருக்கலாம். நாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏதாச்சும் இரண்டு ஒரு இடத்துல அந்த தவறுகள் இருக்கலாம். அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த 500 கடைகளை மூடுகிற பொழுது கூட பக்கத்தில் வேறு கடை இருக்கான்னு ஒரு பார்த்து தான் மூடினாங்க. இங்கே வர்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய் அவங்க தவறான இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த கடை பக்கத்தில் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்லுவதை நாங்கள் கவனிக்கிறோம். அதில் என்னால் சொல்ல முடியும், பெரும்பகுதி ஒழுங்கு பண்ணியிருக்கோம். பெரும்பகுதி கொஞ்சம் ஒரு காலவகாசம் கொஞ்சம் தேவைப்படுகிறது. இல்லை, இந்த பார் மூடினது பொறுத்தவரையிலும் அது வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அது இப்போ 16ஆம் தேதி ஹியரிங் வருது. வந்துட்டு அதில் கிளியர் ஆகிடுச்சுனாக்க அதுக்கு பின்னாடி இந்த பார்லாம் வந்து ஒரு அரசாங்கம் வந்து அதை ஏலத்துக்கூட்டு அரசாங்கத்திற்கு ஒரு வருமானம் வந்துடும். இந்த மாதிரி வெளியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் தவிர்க்க முடியும். அதான் இப்போ அது வந்து அந்த கோர்ட்டில் இருக்கிறதுனால அது மேலே மேல் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்குது. அது முடிஞ்ச உடனே அதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கும். இல்லை, அது அதுதான் அதுக்கும் சேர்த்து அந்த பதில், அந்த குற்றச்சாட்டு இருந்தது, அதையெல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கோம். முதல்லையே கூட குற்றச்சாட்டு என்பது எல்லா கடைகளையும் அப்படி இல்லை, எங்காவது சில கடைகள் இருந்தது அதை வந்து ஹைலைட் பண்ணிட்டாங்க. மற்ற இடங்களில் அந்த மாதிரி இல்லாத இடத்த பற்றி யாரும் கவலைப்படலை. அதனால் அந்த மாதிரி இருக்கிற இடத்த கூட இப்போ வந்து நம்ம நடவடிக்கை எடுத்து குறைச்சிருக்கோம். அந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நம்ம வெளிப்படையாக சொல்கிறேன். அது சொன்னால் அதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அடுத்து அதில் பணியாற்றுகிற தொழிலாளிகள் பணியாளர்கள் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நாம் வந்து இங்கிருந்து பார்க்கும்போது டாஸ்மாக் அப்படின்னாவே ஒரு ஏதோ மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க உள்ள பணியாற்றக்கூடியவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் ஒவ்வொன்றாக தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசி அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே செட்டரேட் பண்ணுறது கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.